நேற்றைய தினம் உணவுத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் காமராஜர் அவர்கள் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை சுமத்திருக்கின்றார். வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை அவர் அவதூறான செய்தியை சட்டமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல அம்மா மினிக்கிளினிக் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியிலே அம்மா மினிக்கிளினிக் அமைக்கப்பட்டது. அதனால் நூற்றுக்கணக்கான ஏழை மக்கள் அம்மா மினிக்கிளினிக் சென்று சிகிச்சை பெற்று வந்தார்கள். அது பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அம்மா அவர்கள் பெயர் இருந்த காரணத்தினாலே அம்மா மினிக்கிளினிக் இன்று மூடி இருக்கின்றார்கள். அதே போல அம்மா உணவகம் மூடினால் என்ன என்று நீர்வளத்துறை அமைச்சர் கேட்கின்றார் சட்டமன்றத்திலே. இது வேதனை அளிக்கின்றது. இது ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா பெயர் இருக்கின்ற அந்த திட்டத்தை எல்லாம் முடக்க பார்க்கின்றார்கள். இப்படிதான் பொங்கல் தொகுப்பு வழங்கினாங்க. அது கரும்பு வாங்கினாங்க, விவசாயிகளிடத்திலிருந்து நேரடியாக வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கரும்புக்கு விவசாயிலிருந்து 14 இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. ஆனால் 33 ரூபாயின்னு இவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மீதி பணத்தையெல்லாம் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் அது எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், இதுக்காக அண்டை மாநிலத்திலே கொள்முதல் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் கொள்முதல் செஞ்சால் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஊடகங்களும் கண்டுபிடிச்சி வெளியிட்டுருவீங்க. அரசியல் கட்சிக்கு எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அண்டை மாநிலத்தில் வாங்கிட்ட பொழுது அது தெரியாது. ஆனால் மூச்சுக்கு 300 முறை பேசுவாங்க. இன்றைய தினம் சட்டப்பேரவையில் 1983 ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தினை மேலும் திருத்தம் செய்வதற்கோடு அந்த சட்ட முன்னுரிமையை எதிர்த்து நாங்கள் வெளியிட்டு செய்திருக்கின்றோம். ஆரம்ப நிலையிலே 5 ஆண்டுகள் ஆயுள் காலம் உள்ள கூட்டுறவு சங்களுடைய நிலையை 3 ஆண்டாக குறைப்பதாக சட்டமன்றி கொண்டதற்காக அதை எதிர்த்திருக்கின்றோம். கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துவதற்கு தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்பட்டு கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் மற்றும் தலைவர்கள் சட்டப்படியாக முறையாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் தற்போது அதனை 3 ஆண்டுகள் என்று சட்டத்திற்கு விரோதமாக ஒரு சட்ட முன்னுரிமை கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் தவறேதும் நடைபெற்றால் அந்த கூட்டுறவு சங்கத்தை மட்டும் முறையான விசாரணை மேற்கொண்டு நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தலைவரோ இயக்குநரையோ மட்டும் நீக்க முடியும். குறைகாட்டில் ஒரு கூட்டுறவு சங்க இயக்குநர் குழுவே தவறு செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அந்த சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கத்தை மட்டுமே கலைக்க முடியுமே தவிர அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் ஒத்தாம் பொதுவாக அதனுடைய ஆயுட்காலத்தை 5 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைப்பதற்கு தற்போதுள்ள சட்டத்தில் இடமில்லை. இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு ஏற்கனவே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சங்கங்களை 5 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டாக ஆயுள் காலத்தை குறைப்பதற்காக இன்றைக்கு சட்டம் இயற்றுகின்றார்கள். அதோடு இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து மாவட்ட கூட்டுறவு சங்கங்களும் இன்றைக்கு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு சிறப்பான செயல்பாடு இன்றைக்கு தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோடு நேற்றைய தினம் ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு நகரம் அதை பற்றி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கருத்தை சொல்லியிருக்கின்றார். இதுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த சீர்மிகு நகரத்தில் ஏதோ முறைகேடு நடந்ததைப் போலவும் இதற்கு ஒரு விசாரணை குழு அமைப்பதைப் போலவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏபிடி ஏரியா பேஸ் டெவலப்மெண்ட் என்று ஃபிக்ஸ் செய்து மத்திய அரசின் சட்டம் இந்த ஏரியாவிற்குத்தான் அனைத்து திட்டமும் செய்ய முடியும். சென்னையில் 200 வார்டு என்று இருக்கிறது. இதில் 11 வார்டு மட்டும்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல்
சுமார் செட்டி பணிகள் தேர்வு செய்ய டுபிட்கோ நிறுவனத்தின் மூலம் டுபிட்கோ தலைவர் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் 5க்கு மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் சேர்ந்த கமிட்டி தான் தேர்வு செய்கிறது. அதற்கு பின்னால் நிதித்துறை செயலாளர் தலைமையில் 7க்கு மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த வேலையை தேவையா அவசியமா என்று முடிவு செய்கின்றனர். அதன் பின்னர் தான் பணிகள் தேர்வு செய்யப்படுகின்றன. அதன்பின் தலைமை பொறியாளர் தலைமையில் உள்ள பொறியாளர் குழுவினால் அமல்படுத்தப்படுகிறது. இதில் எந்தவித முறையீடு நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. முழுக்க முழுக்க இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு தான் இந்த வேலையும் எடுக்கின்றது. அதோடு தலைமை பொறியாளர் முடிவு செய்துதான் இந்த பணியை துவங்கப்படுகின்ற செய்தியை ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நேற்றைய தினம் உணவுத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் காமராஜர் அவர்கள் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை சுமத்திருக்கின்றார். சுந்தரக்கோட்டை நவீன அரிசி ஆலை, அந்த அரிசி ஆலையை முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சகோதரர் காமராஜர் பார்வையிடவில்லை என்று ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் பகுதியிலே இருக்கின்ற அந்த அரிசி ஆலை அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் பலமுறை ஆய்வு செய்துள்ளார். கஜா புயல் அடித்த அடுத்த நாளே சென்று சீர் செய்ய நடவடிக்கை எடுத்தார். அது மட்டுமல்ல, பல முறை அந்த அரிசி ஆலைக்கு சென்று பார்வையிட்டிருக்கின்றார். நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுக்க முடியாமல் நெல் கொள்முதல், விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக அவர்கள் கொள்முதல் செய்யவில்லை. அதோடு விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் திறந்த வெளியிலே அடுக்கி வைத்திருந்த காரணத்தினாலே மழையால் நனைந்து நெல் மணிகள்லாம் முளைத்து விட்டது. அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். அதுபோல் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை நேரடி அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் எல்லாம் சரியான முறையிலே பாதுகாக்காத காரணத்தினாலே மழையில் நனைந்து நெல் மணிகள் முளைத்து விட்டன. சுமார் தமிழகத்திலே 2 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல்கள் நலைந்து போய் முளைத்திருக்கின்றன, வெறும் நஷ்டமாக என்று கேட்ட கேள்விக்கு இதற்கு ஏதோ பதில் சொல்லி இந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சரை குறை கூறி இதை மறைப்பதற்கு அவர் பெயரை பயன்படுத்துகிறார். இதுதான் உண்மை நிலை. நாங்கள் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை அவர் அவதூறான செய்தியை சட்டமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல் ஒரே விஷயம், அம்மா மெனிக்கிளினிக் ஒரு சிறப்பான திட்டம். 1900 அம்மா மெனிக்கிளினிக் திறக்கப்பட்டு அம்மாவுடைய அரசு மிகச்சிறப்பான செயல்பட்டு வந்தது. இதில் 7 எளிய மக்கள் மிகுந்த அளவு பயன்பெற்றார்கள். கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியிலே அம்மா மெனிக்கிளினிக் அமைக்கப்பட்டது. அதனால் நூற்றுக்கணக்கான ஏழை மக்கள் அம்மா மெனிக்கிளினிக் சென்று அவர்கள் சிகிச்சை பெற்று வந்தார்கள். அது பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அம்மா அவர்கள் பெயர் இருந்த காரணத்தினாலே அம்மா மெனிக்கிளினிக் இன்றைக்கு மூடியிருக்கின்றார்கள். அவர் கேட்டால் ஒரு இரண்டு இடத்தை சொல்லி வாங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம் என்று. அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம், திட்டம் சரியாக இருக்கின்றதா இல்லையா இடத்தை பற்றி குறிப்பிட வேண்டாம். ஆனால் 1900 அம்மா மெனிக்கிளினிக் திறந்திருக்கின்றோம். 1900 அம்மா மெனிக்கிளினிக்கும் நேரடியாக போவோம். அங்கே இருக்கின்ற மக்கள் அம்மா மெனிக்கிளினிக்கினால் எந்த பயனும் இல்லை என்று சொன்னால் அதை மூடிவிடலாம் என்று சொன்னேன். அதற்கு எந்த பதிலும் அரசிலிருந்தும் அல்ல, முதலமைச்சரிடமிருந்தும் அல்ல. அதேபோல் அம்மா உணவகம் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்குது. இன்றைக்கு இந்திய நாடே பாராட்டுகின்ற அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 7 எளிய மக்கள் வயிறாக விலை குறைந்த விலையிலே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு கொரோனா காலத்திலும் 1 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து இன்றைக்கு வழங்கப்பட்டது அம்மா உணவகத்தின் மூலமாக, இலவசமாக வழங்கப்பட்டது. 9 மாத காலம் நாங்கள் வழங்கினோம். அண்மையில் கூட மழை பெஞ்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வடகிழக்கு மறுமலை, சென்னையில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்பொழுது கூட அம்மா உணவகத்திலிருந்து உணவு தயாரிக்கப்பட்டு தான் அந்த பாதிப்பான மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லை,
இந்த அம்மா உணவகத்தை வேறு மாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் அந்த பல்வேறு கட்சித் தலைவர்கள் பார்வையிட்டு அந்த வெளி மாநிலத்திலும் இந்த திட்டத்தை துவங்குவதற்கு ஒரு முன்னோடி திட்டமாக அம்மா உணவு திட்டம் திகழ்ந்தது. அதை மூடினால் என்ன என்று நீர்வளத்துறை அமைச்சர் கேட்கின்றார் சட்டமன்றத்திலே. இது வேதனை அளிக்கின்றது. இது ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம். அது தொடர வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா பெயர் இருக்கின்ற அந்த திட்டத்தை எல்லாம் முடக்க பார்க்கின்றார்கள். அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்ததோ அதையெல்லாம் இப்பொழுது முடக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போலதான் கூட்டுறவு சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே இன்றைக்கு அனைத்து மாவட்ட கூட்டுறவு சங்கங்களிலும் லாபகரமாக இயங்கி வருகிறது. மக்கள் சேவை சிறப்பாக இருக்கின்றது. அத்தியாவசிய பண்டங்கள் இன்றைக்கு முறையாக கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கிடைக்கப்பட்டன. இன்றைக்கு தலைகீழாக மாறிவிட்டது. இன்றைக்கு பொங்கல் பரிசு தொகை அறிவித்திருக்கின்றார்கள். 21 வகையான பொருட்கள் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 21 பொருள் கிடைக்குதா? உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் பாருங்கள், எல்லாருக்கும் 21 பொருள் கிடைக்கல. ஒரு 15 பொருள், 16 பொருள், 18 பொருள் வரைக்கும் தான் கிடைக்குது. ஒவ்வொன்றையும் 3 பொருள், 4 பொருள் இல்லைன்னு தொலைக்காட்சியின் வாயிலாக, ஊடகின் வாயிலாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லை, கொடுக்கின்ற பொருள் தரமாக இருக்குன்னு சொன்னால் அதுவும் கிடையாது. இன்றைக்கி தம்பி பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி எல்லாம் மக்கள் பேசுறாங்கன்னு. எப்படி எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிற செய்தி ஆதாரத்தோடு நான் காட்டுறோம். எல்லாமே அவர்களே சொல்லுவாங்க. பாருங்க வெள்ளம் ஒழுகுது, மண்ட வெள்ளம். சாப்பிடறதுக்கு இல்ல, இது பொதுமக்கள் சொன்ன கருத்து. இப்படித்தான் பொங்கல் தொகுப்பு வழங்கினாங்க. அது கரும்பு வாங்கினாங்க, விவசாயத்திலிருந்து நேரடியாக வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கரும்புக்கு விவசாயிலிருந்து 14-20 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. ஆனால் 33 ரூபாயின்னு இவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மீதி பணத்தையெல்லாம் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் அது எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அதோட அந்த உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, கோதுமையில் வண்டு அப்படின்னு எழுஞ்சிக்கிட்டு இருக்குது. அதே போல் ரவியில் அந்த செல்லு போய்கிட்டு இருக்குது. அரிசி பொங்கல் அரிசி கொடுக்குறாங்க, அதில் பூச்சி இருக்குது. வெள்ளம் கொடுத்தா அந்த வெள்ளம் ஒழுகுது, அப்படியே காயத்திலிருந்து ஒழுகுது. இப்படிப்பட்ட பொங்கல் தொகுப்பு தான் இந்த திமுக அரசு கொடுத்துருக்கு. ஏற்கனவே இது நீதிமன்றத்துக்கு சென்றது. நீதிமன்றத்திலே அரசின் சார்பாக தெரிவித்திருக்கிறாங்க. அதெல்லாம் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்படும். அரசியல் கால்புரட்சி தான் காரணம், அரசியல் கால்புரட்சி தான் காரணம். ஏன்னா இன்றைக்கு கூட்டுறவு சங்கம்லாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. எந்த கூட்டுறவு சங்கத்தில் தவறு நடக்கிறதோ அந்த கூட்டுறவு சங்கத்தை தான் கலைக்க முடியும். அதுதான் சட்டம். இதுக்கு தனி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கென்று ஒரு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு தனி அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த
குறைப்பதற்கு பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. உறுப்பினர்கள்லாம் சொல்றாங்க, பொதுமக்கள்லாம் சொல்றாங்க, முறைகேடு நடந்திருக்கிறதாக அப்படின்னு சொல்றாங்க. நீ அப்படி இருந்தால் நடவடிக்கை எடுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் முதலமைச்சர் இருந்தபொழுது கூட ஏதாவது கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு நடைபெற்றால் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், கிரிமினல் நடவடிக்கை எடுத்தோம். அதே போல எந்த கூட்டுறவு சங்கத்திலே தவறு நடந்தால் அந்த தவறு நடக்கின்ற அந்த சங்கத்திலே விசாரணை மேற்கொண்டு விசாரணையில் தவறு ஏற்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். பத்திரிகையாளருக்கு ஊழல் என்பது நல்லா தெரியும். அதாவது மாமிநீதியின் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, இதுவரைக்கும் கொடுக்கல. ஆனால் மாண்புக அம்மாவில் கொடுத்து துவங்கி வைச்சார்கள். ஆகவே கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம், இன்றைக்கு தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக இந்த ஜனவரிக்கு முந்தைய 2020 தைப்பொங்கல் என்று 1000 ரூபா பணம் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம் முழு கரும்பு கொடுத்தோம், பொங்கல் தொப்பு கொடுத்தோம். 2021லையும் எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபா கொடுத்தோம், பொங்கல் தொப்பு கொடுத்தோம். அது சரியான முறையில் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது. சார், இப்போ அரசு அறிவிக்கக்கூடிய இந்த ஊரடங்குகளை சினிமா தியேட்டர் கோயிலுக்கெல்லாம் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதுல டாஸ்மாக் போன்ற நிறுவனங்களுக்கு எதுவுமான கட்டுப்பாடு விதிக்கப்படவில்லை, அது நீங்க எப்படி பாருங்க? ஒரு நல்ல கேள்வி. நான் அம்மாவுடைய அரசு இருந்த பொழுது இப்போ இருக்கிற முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்றைக்கு டாஸ்மாக்லாம் திறந்திருக்கின்றது, இதில் கொரோனா வைரஸ் பரவல் ஏற்படும், அதனால் டாஸ்மாக் கடைகள்லாம் மூட வேண்டும் என்று அவர் வீட்டுக்கு முன்னாண்ட பதாகை ஏந்தி போராட்டம் நடத்தினார். இன்றைய தினம் ஜெட் வேகத்தில் கொரோனா வைரஸ் பரவுது என்று சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை இன்னும் மூடப்படவில்லை, இது கண்டிக்கத்தக்கது. அவர் ஆளுகட்சியாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, எதிர்கட்சியாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி நடப்பாங்க. அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. அண்டை மாநிலத்திலே கொள்முதல் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கொள்முதல் செஞ்சா இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஊடகங்களும் கண்டுபிடிச்சு வெளியிட்டுருவீங்க. அரசியல் கட்சிக்கு எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சிடும், அதனால் அண்டை மாநிலத்தில் வாங்கின்ற பொழுது அது தெரியாது. ஆனால் மூச்சுக்கு 300 முறை பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு தேவையான அளவுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குனாங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் சொன்ன பொங்கல் தொகுப்பெல்லாம் வட மாநிலத்திலையும் பிற மாநிலத்திலும் வாங்கி கொடுக்கப்பட்டது தான், அது சரியான பொருளை கொடுக்கல. எல்லாம் நெகிழி ஒழிப்போன்னு சொல்கிறார் கூட மாண்பு முதலமைச்சர், நெகிழி ஒழிப்பதற்காக மஞ்சப்பைன்னு சொன்னார். ஆனால் அந்த பொருளெல்லாம் எதில் வந்திருக்குது? பிளாஸ்டிக் பையில் தான் வந்திருக்குது, நெகிழியில் தான் வந்திருக்குது, பார்த்தீங்களா? ஆக பேசுவது ஒன்று செய்வது ஒன்று, அதுதான் திமுகவுடைய நிலை, திமுக அரசுடைய நிலை. எப்படி சொல்ல முடியும்? ஆலோசனை வந்து பகிரங்கமாக சொல்ல முடியுமா? அங்கே எப்படி மற்ற கட்சி தலைவர்கள்லாம் சொல்கிறார்களோ அதை பொறுத்து எங்களுடைய கட்சி தலைவர்களும் அதுக்கேற்றவாறு பதில் சொல்வோம். அனைவருடைய எண்ணமும் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று தான். அந்த அடிப்படையிலே எங்களுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களும் மூத்த தலைவர்களை ஆலோசித்து நாங்கள் முடிவு செய்வோம். நன்றி, வணக்கம். டாஸ்மாக் டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பார் உரிமையாளர்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் நியாயமாக டெண்டர் பார் வழங்கவில்லை என்று அவர் டெண்டர் போட முடியாத சூழ்நிலை. ஒரே ஒரு நபர் கரூரில் இருந்து 40 இடத்துல டெண்டர் போட்டுருக்க சொல்கிறாங்க, ஒரு நபர் தமிழ்நாடுகளும் போடுறாங்க. ஆனால் அப்படின்னா எப்படின்னு பாருங்கள், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்றைக்கு இந்த கரூர் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு பார் எடுப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு நுழைந்திருக்கின்றார்கள். அதனால தான் அந்த பார் உரிமையாளர்லாம் போராட்டம் பண்ணாங்க. இது பாரில் வந்து முறைகேடு நடப்பதாக நேற்றைய சட்டமன்றத்தில் பேசினேன், ஆனாலும் அவர் மலுப்பலான பதில் சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் யாரெல்லாம் பார் உரிமை பார் நடத்துவதற்கு உரிமை கோருகிறார்களோ ஜனநாயக முறைப்படி இந்த டெண்டர் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.